Dear children, in the video la nested if pathi paakaporom. So appa if statement la nama four types paathom. Enna na appadina simple if else statement, if else if later, nested if. Okay va? So in the four types la three types erkuve vandu explain pannitom. Ippa last ah enna paakaporom? Nested if paakaporom. Okay va? Enna paakaporom? Nested if. So if ngiradhu vandu enna nu solittom? So conditional statement ना सुनो लिया so अदला fourth type ता इन्ना इन्ना nested if so nested if अब डीना इन्ना अर्थ ना और if statement को ले इन्नो और if statement इरकर दे नम्म first वादे if ले ना पत्ता वन true black पातो अर्थ सिम if else ले वादे true black false black पातो अर्थ else if ladder ले ना पातो condition check पन रो तरुमा वादे condition check पन रो तरुमा condition check पन रो fine ला वादे false black करोगो so आदि इन्ना अब डीना else if ladder பட் நெஸ்டட் இஃப்னா என்ன அப்படினா ஒரு இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப் வரது ஓகேவா அது بلاக் بلاக்கா பிரிஞ்சிடுச்சு அது எல்ஸ் இஃப் லேடர் இங்க என்ன அப்படினா ஒண்ணுத்துக்குள்ளேயே இன்னொன்னு இருக்கும் அதுதான் என்னன்னு சொல்றோம்னா நெஸ்டட் இஃப் அப்படினு சொல்றோம் இப்போ இங்க பாருங்க இஃப்ல கண்டிஷன் செக் பண்றோம் இது ட்ரூவா இருந்துச்சு அப்படினா இதுதான் ட்ரூ بلاக் இந்த கண்டிஷனுக்கு வந்து எது ட்ரூ بلاக் சோ இது இதுதான் வந்துட்டு ட்ரூ بلاக் சோ இங்க நான் ஃபால்ஸ் بلاக் கொடுக்கல கொடுத்துக்கலாம் ஒண்ணு ப்ராப்ளம் கிடையாது நம்மளுடைய ஸ்டேட்மென்ட்ட பொறுத்து so if condition true வா இருந்துச்சுனா இது எக்ஸிக்யூட் ஆகும் so அந்த எக்ஸிக்யூட் ஆகிறதுல என்னதா இருக்கு திரும்ப ஒரு கண்டிஷன் இருக்கு திரும்ப என்ன பண்றோம் ஒரு if கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணோம் இது true வா இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா so இதுதான் ஒரு if குள்ள இன்னொரு if இருந்துச்சு அப்படினா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் nested if nested if க்கு இதுதான் syntax னு நம்ம என்ன பண்ண முடியாது ஃபிக்ஸரா சொல்லவே முடியாது நம்ம இப்படி கூட சொல்லலாம் பாருங்க இப்போ இங்க if கண்டிஷன் செக் பண்றேன் இது true வா இருந்துச்சுனா இந்த block எக்ஸிக்யூட் ஆக போகுது இதே ஃபால்ஸ் ஆகுதுனா எல்ஸ் بلاக் எக்ஸிக்யூட் ஆக போகுது சோ இந்த ஃபால்ஸ் بلاக்னா இதுல இருந்து இது வரைக்கும் தான் ஃபால்ஸ் بلاக் ஓகேவா இதானே எல்ஸ் பார்ட் சோ இந்த கர்லி பிரேஸ்லனா அந்த கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆகிறது சோ இப்போ இங்க பாருங்க திரும்ப இந்த எல்ஸ் பார்ட்ல திரும்ப ஒரு கண்டிஷனை செக் பண்றேன் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆக போகுது ஃபால்ஸா இருந்தா இது எக்ஸிக்யூட் ஆக போகுது ஓகேவா சோ இதுதான் என்ன அப்படினா நெஸ்டட் இஃப் ஒரு இஃப் குள்ள இன்னொரு இஃப் சோ நம்ம கேட்ட மாதிரி வெறும் இது சிம்பிள் இஃப் மட்டும் கொடுத்திருக்கேன் இந்த சிம்பிள் இஃப் இந்த சிம்பிள் இஃப் வந்து உள்ள இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கோம் இங்க என்ன பண்ணிருக்கேன் இஃப் ஸ்டேட்மென்ட் குள்ள வந்து இஃப் எல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கோம் சோ இது மாதிரி வந்துட்டு நமக்கு ஏத்த மாதிரி நெஸ்டட் இஃப் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் சோ புரோகிராம் கேத்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் நெஸ்டட் இஃப் நம்மளால உருவாக்க முடியும் ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு புரோகிராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த புரோகிராம பாருங்க சோ ஆஸ் யூஷுவல் இந்த புரோகிராம்லயும் ஃபர்ஸ்ட் எப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் ஹெட்டர் ஃபைல்ல தான் ஸ்டார்ட் ஆகும் சோ இங்க நான் வந்துட்டு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்துட்டு டைரக்டா மெயின் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் ஆனா நீங்க இங்க என்ன எழுதி இருக்கணும் ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரிங் டாட் ஹெச் ஆஷ் இன்க்ளூட் கோனியோ டாட் ஹெச்ங்கிறது வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும் சோ நெக்ஸ்ட் வாய்ட் மெயின்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இப்போ இந்த புரோகிராம் நான் எதுக்காக அப்படினா டோட்டல்ங்கறத வந்துட்டு நான் என்டர் பண்ண போறேன் என்னோட டோட்டல் மார்க் நான் என்டர் பண்ணிட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா தேர்ட் கிளாஸாங்கறது அவுட்புட்ல வரணும் சோ அதுக்காக நான் என்ன ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணிருக்கேன் அது எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ பாப்போம் சோ இப்போ இங்க இன்ட்ங்கறதுல டோட்டல் சோ என்னோட டோட்டல் மார்க்ங்கறத வந்து நான் பாயிண்ட்ல எல்லாம் கொடுக்கல ஹோல் நம்பரா தான் கொடுக்கறேன் சோ இப்போ என்டர் டோட்டல் என்ன கேட்க போகுது கேட்ட உடனே நான் என்ன பண்ண போறேன் சிஇல டோட்டலை கெட் பண்ண போறேன் சோ இப்போ டோட்டல் கண்டிஷன் செக் பண்றோம் டோட்டல் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80 ஆ இருக்கு அப்படினா எனக்கு என்ன வரணும் சி அவுட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும் அப்படி இல்ல அப்படினா அகைன் என்ன பண்றேன் டோட்டல் வந்து லெஸ் தென் 79 ஆ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 79 ஆ அண்ட் டோட்டல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 ஆ எனக்கு டோட்டல் வந்து 60 அல்லது 60 விட அதிகமா இருக்கணும் அதே நேரத்துல 79 விட குறைவா இருக்கணும் அல்லது 79 க்கு ஈக்குவலா இருக்கணும் இங்க வெறும் லெஸ் தென் 18 கூட கொடுத்துடலாம் 80 விட குறைவா இருக்கணும் அப்படினாலே இங்க தான் வரும் எனக்கு ஈக்குவல் டு 80 போட்டோம் இல்லையா சோ இங்க 80 விட லெஸர் வேல்யூ சோ அப்படி 80 இருந்தது அப்படினா எனக்கு என்ன வரணும் செகண்ட் கிளாஸ் னு வரணும் அதாவது 60 ல இருந்து 80 குள்ள இருந்தா நமக்கு என்ன வரணும் செகண்ட் கிளாஸ் னு வரணும் அகைன் திரும்ப இங்க என்ன எல்ஸ் பார்ட்ல கொடுத்திருக்கேன் சி அவுட்ல அப்படி இல்ல அப்படினா எனக்கு என்ன தேர்ட் கிளாஸ் னு வரணும் ஓகேவா சோ இந்த இஃப் ஸ்டேட்மென்ட் குள்ள எல்ஸ் பார்ட் அந்த எல்ஸ் பார்ட் குள்ள அகைன் ஒரு இஃப் ஸ்டேட்மென்ட் வருது சோ அதனால தான் இத என்னன்னு சொல்றோம் நெஸ்டட் இஃப் அப்படினு சொல்றோம் புரியுதா சோ நெஸ்டட் இஃப் அப்படினா ஒன் இஃப் ஸ்டேட்மென்ட் குள்ள another இஃப் ஸ்டேட்மென்ட் வந்துச்சு அப்படினா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்றோம் எனி டவுட் தேங்க் யூ